குஜராத்தில் தொடர்ந்து அதிகரித்து வரும் கொரோனா நோயாளிகளை சமாளிக்க முடியாமல் ஒட்டுமொத்த மருத்துவ கட்டமைப்பும் திணறி வருகிறது. மருத்துவமனைகளை நோக்கி படையெடுக்கும் மக்கள் தைரியம் அளிக்கக்கூட ஆளில்லாமல் அடுத்து என்ன நடக்குமோ என்ற பீதியுடன் சாலையில் காத்திருக்கின்றனர். இந்தியாவின் தொழில்வள மாநிலங்களில் ஒன்றாக சுட்டப்படும் குஜராத்தின் மோசமான சுகாதார கட்டமைப்பை கொரோனா இரண்டாவது அலை தோலுறுத்தி காட்டியுள்ளது. அங்குள்ள முதன்மை நகரான அகமதாபாத்தில் உள்ள மருத்துவமனைகளில் கொரோனா நோயாளிகளுக்கு போதிய படுக்கைகள் இல்லை, வெண்டிலேட்டரில் நோயாளிகளுக்கு ஆக்சிஜன் இல்லை என்ற நிலையை எங்கும் காண முடிகிறது. மருத்துவமனைகளில் இடம் கிடைக்காததால் ஆம்புலன்ஸ்களில் வைத்தே பலருக்கும் சிகிச்சை அளிக்கப்படுகிறது. அகமதாபாத்தில் மருத்துவமனைகளுக்கு வெளியே நோயாளிகளுடன் ஆம்புலன்ஸ்கள், கார்கள், ஆட்டோக்கள் நீண்ட வரிசையில் காத்திருக்கின்றன. மருத்துவமனையில் இடம் கிடைக்குமா, கிடைத்தால் ஆக்சிஜன் இருக்குமா, உரிய மருந்துகள் கிடைக்குமா என்பன போன்ற பல கேள்விகளுடன் நோயாளிகளுக்கு அருகிலேயே உறவினர்கள் மிரட்சியுடன் இருப்பதை காண முடிகிறது. குஜராத்தில் உள்ள பெரும்பாலான மருத்துவமனைகளுக்கு வெளியே இதுபோன்று படையெடுத்து நிற்கும் ஆம்புலன்ஸ்களில் சிகிச்சைக்காக காத்து கிடக்கின்றனர் நோயாளிகள். மருத்துவர்கள் தங்களை காப்பாற்றி விடுவார்கள் என்ற இயக்கத்தோடு காத்திருக்கும் கொரோனா நோயாளிகளின் எண்ணத்தை பூர்த்தி செய்ய முடியாமல் குஜராத் அரசு அல்லாடி கொண்டிருக்கிறது. குஜராத்தின் நகர்ப்புறங்களின் கதியே இதுதான் என்றால், கிராமங்களில் மருத்துவ வசதி எப்படி, கிராம மக்களின் நிலை என்ன என்பதை கற்பனை செய்து கூட பார்க்க முடியவில்லை. அங்குள்ள பெரும் தொழிலதிபர்கள் பலரும் கொரோனா சிகிச்சைக்காக பல லட்சம் ரூபாயை செலவழித்து சென்னை நோக்கி படையெடுப்பது ஏன் என்பதை இதன் மூலம் நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. குஜராத்தில் இப்போதே இந்த நிலை என்றால், கொரோனா இரண்டாவது அலை உச்சம் பெறும்போது அங்குள்ள மக்களின் நிலைமை என்னவாகும் என்பதை நினைத்து கூட பார்க்க முடியவில்லை. சன் நியூஸ் செய்திகளுக்காக சே உதயகுமார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.